இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தான் உருவமாயின் தான் தேகமாகிய உருவமானால் உலகு உயிர்களும் பரமாகிய கடவுளும் அத்தன்மையான உருவங்களாவார். உருவம் தானாயின் உலகு பரம் அற்று ஆம் அதை போன்றவைகளே அத்தன்மை உடையவர்களே. ஏன்னா உங்க பர்செப்ஷன் வந்து உங்க உயிர் தன்மை தான் வந்து நானாக இருக்கிறது. அந்த நான் வந்து என்றைக்குமே இங்க வந்து யாரும் வந்து பார்க்கவில்லை, சொல்லவில்லை, உணர்த்தவில்லை, அவர்களும் உணரவில்லை. ஓடிக்கிட்டு இருக்கு, டைம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து இன்னும் கிட்டி பட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இதுதான் சொல்லுவாங்க, சக்கரப்பாக்கு கம்பிப்பதம் வந்த பிறகு எடுத்து அதை கள்ள மாவுல போட்டு பண்ணா மைசூர் பாகா மாறும். அதே கடலை மாவு அப்பேற்பட்ட டெலிஷியஸ் ஸ்வீட் ஆயிடும், இல்லாட்டி கல்லு மாதிரி ஆயிடும். ஒரு பதம் இருக்குல்ல, அத போல இங்கேயே வந்து உடைக்க வேண்டிய தருணம்னு இருக்கு. நான் இருக விடாமல் உடைக்க வேண்டிய தருணம்னு இருக்கு. புத்தி வந்து சிந்தித்து சிந்தித்து செயல்படுபவர்களாக மாற்றுவது எல்லாம் வந்து அது வந்து மரத்து போய்கொண்டிருக்கின்றது, மரத்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சம்பளம், ஒவ்வொரு மாசமும் பணநாட்டம், ஒவ்வொரு நாளும் பணநாட்டம், இமேஜ் நாட்டம், புத்தியினுடைய மகா சீரழிவு. வேலை செஞ்சு ப்ரூவ் பண்றதுக்கே ஜென்மம் எடுத்தா போல, தப்பு கிடையாது, பண்ணுப்பா விஷயத்துக்கு ஃபுல்லா உள்ள டைமை கொடுப்பா, ஒரு கணம் இல்லை. ஆனா அவ்வளோ ஈஸியானது. அதனால உலகுன்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான உலகம் என்னை போன்ற ஒரு வடிவத்திற்குள் அடங்கி இருக்குது. இது பஞ்சபூத சேர்க்கையினால் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் வந்து நானினால் இருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம ரத்தம் ஓடுறதுனாலையும் நான் இருக்கேன், திங்கர் வந்து எங்க இருக்கான்றத பத்தி நம்மளுக்கு சட்டை கிடையாது. பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போம், ஏன்னா இவர் தான் வாக்குறுதி கொடுக்குறாராம், புரியுதுங்களா? நம்ம அரசியல்வாதிகள்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் இவர் பேசுற பேச்சு வந்து இவருடைய நல்லவர் நல்லதனம் கெட்டதனம் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருப்போம். இவர் வாக்கு நாணயம் காப்பாற்றுபவர் காப்பாற்றாதவர் அப்படி இப்படின்னு நிறைய சர்டிபிகேட்ஸ், அதுக்கு திருப்பி போராடுறது என்ன குழப்பத்தை வேலையா இல்ல? மொத்த மனிதன் பண்ற காலையில எழுந்து கடைசி அண்ணம் மறைஞ்சு அவன் தேல்னு தூங்க போற வரைக்கும் அந்த ஒவ்வொரு பிறவிலையும் இப்படி வந்துட்டு வந்துட்டு போறதில்லை. இது என்ன அந்த வெட்டி வேலை? இதுதான் சொல்றாரு, தான் தேகமாகிய உருவமானால் உலகு உயிர்களும் பரமாகிய கடவுளும் அத்தன்மையான உருவங்களாவார். தான் ஒரு தேகம் இல்லாதவனாகில் உருவம் தான் அன்றேல் உவற்றின், ஒருவேளை எனக்கு இது தேகம் கிடையாது அப்படின்னு சொன்னா, நான் இந்த தேகம் கிடையாது அப்படின்னு சொன்னா, அதுக்கு சொல்றாரு உலகு உயிர்கள் பரமாகிய கடவுளின் உருவங்களை காணக்கூடியவன் எவன் இருக்கிறார். தான் ஒரு தேகம் இல்லாதவனாகில், அது தனிப்பட்டு மைத்திரையான்ற ஒரு தேகம் அது கிடைக்கலன்னா அந்த தேகத்தை சாக்கா வச்சுக்கிட்டு தானங்க ஐயா உழவுறாரு. உள்ள தியேட்டருக்குள்ள 2000 பேர் ஆடியன்ஸ் ஃபுல்லா உள்ள வந்துட்டாங்கன்னு உடனே தாங்க படம் போடப்படுகிறது. அவங்க வெறி பிடிச்ச மாதிரி அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இங்க ப்ரொஜெக்டர் டபால்னு சுவிச் ஆன் ஆகுது. அத போல இந்த உயிர் தாகம் கொண்டு பிறவிக்கு வருவதே நான் வந்து அதை வந்து பிறவிக்கு வரவழைத்து அதற்கு போக்கு காட்டி கொண்டிருக்கின்றது. இன்ப துன்பம் மேன்மை ஏழ்மை நல்லது கெட்டது அறிவு அறியாமை பணம் பணமின்மை ஆரோக்கியம் ஆரோக்கியமின்மை ஆணு பெண் சகலத்தையும் வச்சு படம் ஓட்டுது. கான்செப்ட்ஸ் எல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் வேல்யூ வேல்யூ பேரிங் கான்செப்ட்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் வேல்யூஸ். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்கவுங்க மனத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நண்பாவத்துக்கு ஏத்த மாதிரி குறிப்பிட்ட வேல்யூ இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அடிப்படையில உயிரை கொண்ட ஒரு தேகத்தை பிடித்து கொண்டு இல்லாமல் உயிர் கொண்ட தேகம் இல்லாமல் இவனுக்கு வந்து புலன் நாட்டங்களோ சிந்திக்கும் மனமோ உணர்ச்சி மயமாக வந்த உணர்ச்சிகளை உடம்பு உணர்ச்சியா இருக்கட்டும் உலகத்து பொருட்கள் உணர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து காண்பவன் கேட்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச புலன் சேட்டைகளையும் அதுக்கு உண்டான சிந்தித்தலையும் உடைமைகளை பற்றியும்
இல்லாமல் இவனுக்கு வந்து எப்படி வந்து இவன் வந்து காணக்கூடிய எவன் இருக்கிறான், தான் ஒரு தேகம் இல்லாதவனாக ஒருவேளை இந்த தேகம் இல்லாதவனாக இருந்தானால் உலக உயிர்கள் பரமாகிய கடவுளின் உருவங்களை காணக்கூடியவன் எவன் இருக்கிறான். அதாவது இந்த காணக்கூடிய தன்மை எப்படி வருது, ஸ்தூல தேகத்தை நான் பிடிச்சுக்கும் பொழுதே சூக்கும தேகம் வந்து பிடிச்சுக்கிற விதமே வந்து புத்தி வழியாகத்தான் பிடிக்கின்றது. புத்தியில் நான் பாவம் குடிகொண்டு அந்த உயிர் கொண்ட உடலை நான் என்னை என்னால் என்னோட குரூப்ல போட்டு உலக விஷயங்களையும் அதுக்குள்ள போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, தாட்ஸ் மூலமா உணர்ச்சி மூலமா. ஸோ தேகம் இல்லாமல் இந்த பெர்செப்ஷன் புலப்படக்கூடியவைகள் எப்படி நிகழும்? ஸோ தேகம் இருக்கு, ஆனா தேகம் இருக்கிறதுனாலயே கடவுளர்களும் இதே மாதிரிதான், புரியுதுங்களா? கடவுளுக்கும் இதே மாதிரி, உலக உயிர்களுக்கும் இதே மாதிரிதான். அதுவும் பார்க்குது, நானும் பார்க்கறேன். இதுல வந்து என்னுடைய பார்வை எந்த அளவுக்கு அதை விட வசதியா இருக்கோ அதோட நான் காம்படிஷன் பண்றேன். ஒரு ஆளா ஒவ்வொரு ஒரு குழந்தையே என்ன பண்ணது, இன்னொரு குழந்தையை ஜட்ஜ் பண்ணுது. அவன் எப்படி நிக்கிறான், எப்படி பேசுறான், எப்படி பாக்குறான், அந்த குழந்தையும் இதை ஜட்ஜ் பண்ணுது. ஏன்னா அந்த உயிர் தன்மையில நான் வந்து உள்ள வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, அது பேர் தான் பழைய வாசனை. தியேட்டர்ல ப்ரொஜெக்டருக்குள்ள ஃபுல் படம் இருக்குங்க. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பிரம்மாண்டமான ஸ்கிரீன்ல கதை கரு ஆரம்பிச்சிடுதுங்க, அப்படியே பரவசப்பட்டு அழிச்சிட்டு போதுங்க. அதே போல நான் பாவம் புத்தி மூலமாக ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே பிரம்மாண்டமான உலகமாக அவன் தனி உடம்புக்குள் உலகத்தையும் அதே மாதிரி உடம்பு மயமாகவோ அவனோட ஆன்மீகத்தில் அவன் ஏதானும் வழிமுறைகள்லாம் பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாவத்தை மாத்திக்க சொல்றாங்க. நீங்க வந்து இப்படி வந்து ஒரு ஒளியை வந்து உங்க நெத்தி புருவத்தில் இப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. தலையில் ஏதோ புறுப்புறுன்னு சகசராரம்லாம் ஓப்பன் ஆக போகுதுன்னெலாம் கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க நம்ம உடம்புன்னு நினைக்கிறதுனால என்ன பண்ணுறோம், மண்டக்குள்ள என்னமோ வந்து நிஜமாகவே ஒரு தாமரை வந்து உட்கார்ந்துக்கிட்டு அது வந்து ஓப்பன் ஆக போகிறாங்கலாம். பாவனை இதனாலலாம் அவங்க மண்டை ஓட்டுக்குள்ள வலி எடுத்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கு. லாஸ்ட் வீக் ஒருத்தர் வந்தார், சொன்னார், அப்படியே சொன்னார், எனக்கு மண்டைக்குள்ள சொடுக்கு போகுதுங்க, சொடுக்கு உடைக்கிறேங்கன்றார். ஏங்க இந்த வரல வந்து இப்படி ஒன்று சொடுக்கு உடைப்பாங்க, மண்டை ஓட்டுக்குள்ள சொடுக்கு உடைக்கிறேன்றாரு. என்னங்க இப்படி எல்லாம் போகுது பாருங்க, விபரீதமா.